என் பெயர் லே லேஜிவஷ்டி நான் வேளமாள் போதி வளாகத்தில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று பேசப்போகிற தலைப்பு குண்டலகேசி குண்டலகேசி ஐம்பது காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசியை இயற்றியவர் நதகுத்தனார் நாங்கள் கதைக்குள் செல்வோம் சோழ நாட்டில் கடலொட்டிய ஊரில் பூம்புகார் அதிகமாக வணிகர்கள் உள்ளார் அதில் ஒரு வணிகரின் தான் பத்ரா பத்ரா மிகவும் அழகான பெண் அவள் சிறுவதிலேயே அவள் அம்மாவை விட்டாள் அதனால் அவள் அப்பாவின் அன்பும் ஆரவாரத்திலே பிறந்தவள் அவள் என்ன கேட்டாலும் தன் தந்தை மாட்டேன் என்று கூற மாட்டார் ஒரு நாள் ஒரு திருடனை தன் தெருவில் இழுத்துச் சென்றனர் அந்த திருடன் வழிப்பறி திருடன் மக்களிடம் கொள்ளையடித்து மிக பணக்காரனாக ஆகிவிடலாம் என்று பேராசைப்படுவான் அந்த திருடனை கைவிலங்கு போட்டு இழுத்து சென்றனர் பத்ராக்கு அவனை கண்டபோதே ஒரு அன்பும் காதலும் நிறைந்தது அதனால் அவளது தோழிக்கு தோழியிடம் சொல்லும்போது அவளது தோழிகள் அவளை பார்த்து கேலி செய்தனர் அதனால் இவங்க சொல்லி வா வேலையில்லை நான் தந்தையிடம் சொல்லுவோம் என்று தந்தையிடம் சொன்னபோது தன் தந்தை சரி நான் அரசனிடம் கேட்டு பார்க்கிறேன் என்று கூறினர் அரசனிடம் கேட்டு கேட்கும் போது அவர் இவரை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்றனால் இவன் பெரிய திருடன் இவனை விட்டால் இன்னும் பல மக்களிடம் கொள்ளையடித்து செல்வான் என்று கூறினர் அரசன் முதலில் அனுமதிக்கவில்லை ஆனால் இது பெண்ணின் வாழ்க்கை என்பதால் அடுத்து அனுமதி அனுமதி தந்தார் அதனால் அந்த வணிகர் அரசனுக்கு எண்பத்தொரு யானையும் அந்த திருடன் எடைக்கு உள்ள தங்கமும் தந்தார் அப்போதே அந்த வணிகர் மிகவும் பணக்காரராக இருந்திருப்பார் நல்லபடியாக பத்ராவுக்கும் திருடன் பெயர் சதுவான் சதுவானுக்கும் நல்லபடியாக திருமணம் செய்யப்பட்டுள்ளது முதலில் அவங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது இடையிலேயே ஒரு நாள் திருடனுக்கு மிகவும் அத்து பேராசை அவனுக்கு இன்னும் அந்த பேராசை புத்தி போகவில்லை பேராசையும் திருட்டு புத்தியும் இருப்பதால் பத்ராவின் செல்வங்கள் இன்னும் அவனுக்கு உறுத்தி கொண்டே இருந்தது அதனால் ஒரு நாள் இதை எல்லாம் திருடி சென்று கொ கொண்டு போய்விடுவோம் என்று நினைத்தான் ஒரு நாள் இருவரும் மரத்தடியில் உட்கார்ந்து போது பத்ரா விளையாட்டுக்காக